இப்பதான் வழிய வந்த நாங்கள் நாங்கள் முதல் முறையாக சிம்பாவை கூட்டிட்டு வந்துருக்கோம். சிம்பாவை கூட்டிட்டு வந்தாங்க. ஓகே, நதுஸ் சே ஹாய் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆக இனிதான் வருவேன் நிறைய பேர். ஐயோ கனடா போயிட்டான் பாப்பாங்க வந்து. வந்த பிறகு நீங்களே சொல்லுங்க, திரும்பி போகணும். வெயில் அடிக்குது ஆனா காத்து குளிரா ஜில்லுன்னு. ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கே விடிய டைம், என்ன டைம்னு பார்க்கணும், விடிய 7 ஹால் ஆகிட்டு. சரியோ என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்ததுக்கு இப்படி பிடிச்சாலும் நான் அந்த வடிவாக இருக்கிறேன். நான் வந்ததுக்கு இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்னோ கொட்டியிருக்குது. அன்றைக்கும் கொட்டியிருந்தது ஒரு கொஞ்சம், வெயில் அடிச்சது 2 நாள் எல்லாம் கரைஞ்சி காணாமல் போய் புள்ளையெல்லாம் தெரிய வலிக்குது. நேற்று இரவு கொட்டிச்சு பாருங்கள் ஸ்னோ, சும்மா வேறு லெவல் பார்த்தீங்களா எப்படி கொட்டிருக்குன்னு. அன்னைக்கு வெளியே சிம்பா கூட்டிகிட்டு போயிருக்கே, இல்லாட்டி வெளியே போயிருக்கே நான் உங்களுக்கு காட்டுறேன்னு எப்படி ஸ்னோ கொட்டியிருக்குன்னு சொல்லி. நானும் இதான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோவில் நடக்க போகிறேன். வெளியே ஸ்னோவில் நடக்கிறதுலாம் ஒரு சாதனையாளான்னு கேட்காங்க. நாங்கள் 40 டிகிரியில் இருக்கிற ஆகளுக்கு ஸ்னோவை பார்க்குறதே பெரிய அதிசயம்தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விடிஞ்சிட்டு. சரி, நான் முதல் முதல்ல ஸ்னோக்குள்ளே போகிறேன் இப்போ தான். ஸோ அந்த மண்டைக்கு போடுறது கைக்கு போடுறதெல்லாம் ஒன்றுமே போட இல்லை. வாங்க ஸ்னோவை போய் பார்ப்போம். ஐயோ திறந்துச்சு, வெரி புன்னகைகள் செயல். முதல் முதலாக இப்படி ஃப்ரீயாக போனால் தானே இந்த அதை வந்து ஃபீல் பண்ணலாமே. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்தாவண்டா, அதை விட்டுட்டு நாங்கள் இந்த கோட்டு மேலுக்கு தொப்பி எல்லாம் போட்டு கொண்டு வந்தோம்டா, சினிமாவை ஃபீல் பண்ணலுமா சொல்லுங்கள். ஃபீல் பண்ணலுமா? ஃபீல் பண்ணல. கையெல்லாம் பிரைக்கு தெரியாமல் வார்த்தையை விட்டுட்ட போல இருக்குது. நடங்குது ஸ்னோ, உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்களா? டிங் 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 டி டி. இந்த காலெல்லாம் சினிமாப்பட்டோம் அப்படி அந்த பிரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி. ஐயோ 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 சினிமாவை ஃபீல் பண்ணுறேன்ட்டு போய் காஜல் பிடிச்சிக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கையெல்லாம் பிரச்சிட்டு. இதில் எங்கேயோ இந்த ஹீட் வாரத்துக்கிடாமல் இருக்கும் வெளியே போய். ஆனால் சூரியன் அடிக்குது உண்மையாக. சிம்பா வெளியே வச்சு வெளியே வரும் காலை கூட ஒன்றும் முடியல. பக்கம் பாருங்க எப்படி சினிமா கொட்டியிருக்கடி. காலுக்கு சொப்சும் போனாங்க வந்துட்டேன்னா சும்மா வேற லெவலில் இருக்கு, சும்மா வேற லெவலில் இருக்கு. சூரியன் வேற உதிக்குது பாருங்க அதுக்குள்ளாலே. இப்போ நாம புகை விட்டா காயால புகை புகையா போகுதுடா. குமாரு புகை இழுக்காமலே புகை விட முடியாது இருக்கு. நம்ம இங்கே பாருங்க காரெல்லாம் அப்படி கொட்டி மூடி விட்டுருக்கு. இப்போ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க வாம் ஆகிறதுக்கு. கார் வந்து வோம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் தான் அதுக்கப்புறம் ஓடலாமா. நான் திருப்பியும் இங்கே குளிருக்க வந்து நிற்கிறேன். சரியா குளிர் இந்த குளிரை குளிரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பயங்கரமாக குளிர். இது ஒரு குட்டி வீடியோ. நான் முதல் முதல்ல அந்த ஸ்னோக்குள்ளே போய் இந்த ஸ்னோ வலினது எல்லாம் அப்படியே ஒரு காட்சி தொகுப்பாக எடுத்து போடுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்னோ கொட்டுறது தெரியுது அப்படியே. எங்கே மாறிட்டா தெரியுதா? கொட்டி கொண்டே இருக்கு ஸ்னோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ மறுபடியும் வச்சுட்டேனே. இப்போ பார்த்தீங்கன்னா வழியை வச்சு லொக்காக இருந்தேன் சோழி முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 டிகிரி -6 நிற்கிது வெதர். -6 உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஆளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவர் தான் மிஸ்டர் சிம்பா. சிம்பா சிம்பா காய் சொல்லுடா. இவர் தான் மிஸ்டர் சிம்பா பார்த்தீங்களா படுத்திருக்கிறேன். அவர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அத்தான் வந்து வெளியே போயிட்டார்.
அப்போ இவருக்கு வந்து அவர் பிறந்த வரைக்கும் இதுலேயே தான் படுத்திருப்பார். சோகமாக இருக்கு, வந்தோடனே அவன் படுற பாட்டை பார்க்கணும், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பான். சிம்பா சிம்பா காய் சொல்ல மாட்டேயா சிம்பா, சோர்லாம் படுத்துருக்கான். கோவப்படியன், கோவக்காரப்படியன் சிம்பா சோகத்தில் படுத்துருக்கான். எல்லாம் விட்டுட்டு போயிட்டு இருந்தான். இந்த ஸ்னோக்குள்ளே போனது எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த ஊரில் நாங்கள் 5 ரூபாய்க்கு அந்த ஜூஸ் பக்கெட் இருக்குங்களா, அந்தளவு அதை வாங்கி இப்படி கையில் இறுக்கி பிடிச்சி கொண்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்கு. கொண்டு போயிருக்கலாம் இப்படி கை விரைக்குமில்லோ, அப்படியே கொஞ்சம் வந்து போனோடனே கொஞ்சம் இதில் விரைச்சிட்டு நான் திரும்பி ஓடி வந்துட்டேன். திருப்பி நான் வந்து எல்லாம் ஜாக்கெட்டெல்லாம் அடித்து தொப்பியெல்லாம் போட்டு கைக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டு வெளியே போய் வைக்கலோ காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு, சும்மா வேறு லெவலில் இருக்குது. இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் காட்டுவாங்க, ஹோம் அலோன் படத்தில் நிறைய காட்டுவாங்க, கிறிஸ்மஸ் டைமில் ஸ்னோ கொட்டும், அவர் வந்து இப்படி இந்த ட்ரப் எல்லாம் செய்வார், அப்படி தான் இருக்குது எனக்கு பார்க்க. ஆமாம் வேறு லெவல். க்ளவுஸை போட்டுக்கொண்டு நான் மாதிரி தான் வைக்கட்டும். அது ஓகே, நான் ஃபைனலி வந்து வெளியே போகிறேன், வெளியே போகிறேன். எத்தனை உடவு போடுறேன் தெரியுமா, தேர்மல் போட்டு போக சொல்கிறேன். நெருப்பாக தான் குளிருது, உடம்பெல்லாம் குளிரே இல்லை, உடம்பெல்லாம் குளிரே இல்லை. இந்த தெரியல புக வர்றது, இதில் புக வர்றதே தெரியல, உடம்பெல்லாம் குளிர இல்லை, மூஞ்சி மட்டும் குளிருது. சரியா மூஞ்சி கொண்டும் போட இல்லை, ஸ்னோ கொட்டி கொண்டே இருக்கு. பாருங்க வேறு லெவலில் இருக்கு. போவோம் உங்களுக்கு காட்டுறேண்ணா, இதான் நிறங்குறேன். ஓ அபிட கார் எல்லாம் உம்மாலே ஸ்னோ கொட்டிட்டு சரக்கிச்சு. பாருங்க ஒரு சரக்கு, இந்த ஷூவை போட்டுதில் நடக்கவே இல்லாத போல இருக்கு. சரக்கு இது காலை வச்சாலே தெரியாம இறங்கி வந்துட்டேன். ஏமாத்தி ஏமாத்தி தான் நடக்கும், இல்லை என்ன நடக்கலாதே என்ன. இங்கால கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க, இது நடக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஸ்னோக்குள்ளே நான் ஒரு வாக்கிங் போகிறேன், வடிவா வளமையாக சிம்பாவை கூட்டிகிட்டு நான் அதை சொல்ல போகிறேன். இல்லை வந்து தனியாக போகிறேன், யாராவது பார்த்தாங்களேன் அவன் ஃபோனை பிடிச்சி கொண்டு போகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அப்போலாம் ஸ்னோ கூட்டியிருக்காங்க. அள்ளி பாப்போமா, அள்ளி பாப்போமா. ஐஸ் கட்டி என்ன இப்படி பிடிச்சி உருண்டையெல்லாம் பிடிச்சி எறிவாங்க. இந்த குரங்கு வேலை தான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கையீரமாயிட்டு உள்ளுக்கு ஜில்லுண்டாயிரும்போது கொட்டி கொண்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா எனக்கு மேலே வந்து விழுது, சின்ன கொட்டி கொண்டிருக்கேன். எனக்கு வந்து உடம்பெல்லாம் வந்தளவு குளிராது, ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தேர்மல்ன்ட்டு சொல்லி அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது கொண்டிருக்கு, அது போட்டு அதுக்கு மேலே ஜீன்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஷர்ட் மேலே எங்கேயும் அப்புறம் ஷர்ட்டு போட்டு அப்புறம் ஷர்ட்டுக்கு மேலே ஜாக்கெட் போட்டு இப்படி பயங்கரமாக நிறைய போட்டிருக்கேன். மூஞ்சி மட்டும் ஃபேஸ் மட்டும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, முகம் மட்டும் அப்படி ஹட்டியாக இருக்கிற மாதிரி. சிம்பா கூட்டிகிட்டு வந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும், தனியாக நடக்கிறேன். இங்கே வரும் அப்படி இருக்கண்டே மாறுதில்லை, செம்மையாக இருக்கேன். இந்த வீடு தெரியாம எங்கே போகிறனோ தெரியா, இந்த குளிருக்குள்ளே நான் மட்டும் தான் வாக்கிங் போகிறேன், ஒருத்தரையுமே காணும் இல்லை வெளியே. எல்லாம் சும்மா அப்படி கொட்டுது 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 மூஞ்சில் இல்லாமல் வந்து விழுது. அப்போ ஒருத்தர் நடந்து போகிறேன், இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரீஸ் ஆகிடுவோம் போல இருக்கு. மூஞ்சி மூக்கெல்லாம் இவரோட தாடியெல்லாம் வந்து விழுது. ஓ கடமையாக கொட்டுது, சும்மா இந்த புகை ஊதுறது மட்டும் தெரியுது இல்லையே, இன்னொரு கவலை தான். எங்கே வரைக்கும் வந்தேன் பேசாமல், வந்த வழியிலேயே திரும்பி போகலாம் போல இருக்குது. எந்த அளவுக்கு கொட்டியிருக்குன்னு பாருங்க, இங்கே மாறதில்லை, க்ளோஸோட டச் பண்ண மாறதில்லை. டிங் 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 இந்த வளம் திரும்பி நடந்தேன்,
சும்மா பின்னுக்கு கொட்டுது. அந்த வளம் திரும்பி நடக்க மூஞ்சிலேயே வந்து அடிக்குது, கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் இருக்குது. அதனால் நான் இந்த பக்கமே திரும்பி நடக்கிறேன். அப்போ எல்லாம் ஓகே இருக்கும். இப்போ யாருக்காவது ஊரில் வீடியோ கால் ஒன்று எடுத்து அவங்களோட காய்ச்சா காட்டலாம். பார்த்தீங்களேன்னு சொன்னால் போயிட்டு வந்துட்டேன். என்ன நடந்தேன்னா, இந்த மூக்கு இருக்கு இந்த மீசை அப்படி மூஞ்சியெல்லாம் அப்படியே உறைஞ்சி போகிற மாதிரி. அட நான் வாங்கி கொண்டு வந்த கை க்ளவுஸும் வந்து அந்தளவுக்கு வர்த் இல்லை. அதுக்குள்ளால் காய் சும்மா என்னென்னு ஃப்ரிட்ஜுக்கு வச்ச மாதிரி ஆகிடுச்சு. அதோட ஓடி வந்துட்டேன் கொஞ்சம் தூரம் போயிட்டு. டே சிம்பா, டே சிம்பா, சிம்பா காய் சொல்லுங்கோ, சிம்பா காய் சொல்லுங்கோ. சொல்ல மாட்டான் நான், அவன் கோவக்கார அப்படியே. அவன் வெளியே கூட்டிகிட்டு போயிடலன்னா அவன் கோவத்தில் இருக்கான். இது வந்து நான் உங்களுக்கு நான் எப்படி இதான் எனக்கு முதல் தரம், அதை அப்படியே எடுத்து வீடியோவாக போடணும்னு எடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன செய்கிறீங்கள் கொள்கிறேன்? நாங்கள் வலிக்கிட்டோம். ஐயோ, சும்மா எல்லாம் உள்ளுக்கு வருது. அப்படித்தான் வருமா? அப்படிதான் வருமானு கடை. இது ஒரு கேவலமாக வரும். சத்தியமா இது ஒரு கேவலமாக வரும். இந்த காரும் இந்த ஸ்மோக் ஓடலாது. ஓட அம்மா சுத்துது. இன்றைக்கு நாங்கள் செத்தோம். ரோட்ல எங்கேயோ படுத்து கிடக்க போறோம். அதான் யூடியூப் ஃபோர் ஷர்ட்ஸ் தான் இருந்துச்சு.